நம்ம சிவகார்த்திகேயன் தற்போது ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் செய்யும் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை கமல்ஹாசனின் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடிக்கிறார். இத்திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் இராணுவ மேஜராக நடிக்கிறார். ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் திரைப்படம் 2024 பொங்கலுக்கு வெளியாக உள்ளது. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் 23rd திரைப்படத்தை இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஏ.ஆர். முருகதாஸ் தன்னுடைய 49th பிறந்த நாளை கொண்டாடினார். இந்த நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் சிவகார்த்திகேயன் தனது அடுத்த படத்தின் அப்டேட்டை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சிவகார்த்திகேயன் வெளியிட்டுள்ள பதிவில், எனது 23rd படத்தில் உங்களுடன் இணைவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார். அட்லியோட டைரக்ஷனில் ரீசெண்டாக வெளியான படம் தான் ஜவான். பாலிவுட் பாட்ஷா நடிப்பில் வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனை நிகழ்த்தி வருகிறது இப்படம். ஃபேன் இண்டியா அளவில் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது ஜவான். அட்லி தனது முதல் பாலிவுட் படத்திலே ஷாருக்கானை இயக்கும் வாய்ப்பை கைப்பற்றினார். அகில் பட ரிலீஸிற்கு பிறகு மும்பையிலே முகாமிட்ட அட்லி ஷாருக்கை இயக்க நீண்ட காலமாக வெயிட்டிங்கில் இருந்தார். இதனிடையில்தான் பதான் படத்தில் நடித்து முடித்தார். இப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ₹1000 கோடி வசூலை கலெக்ட் செய்து சாதனை படைத்தது. இந்த வருடத்தை பொறுத்தவரை ஷாருக்கானின் பதான் படமும் ஜவான் படமும் 1000 கோடி வசூலை ஈட்டியிருக்கிறது. தமிழ் டைரக்டர் அட்லி முதன்முறையாக 1000 கோடி வசூலை பெற்றதில் பெருமை கொள்கிறோம். பாலாவோட டைரக்ஷனில் உருவாகி வரும் படம் தான் வனங்கான். தமிழ் சினிமாவின் தனது தனித்துவமான மேக்கிங் ஸ்டைலால் ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்தவர் தான் பாலா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவரது டைரக்ஷனில் உருவாகி வரும் வனங்கான் படம் மீது ரசிகர்கள் அவளோடு காத்து கொண்டிருக்கின்றனர். ஹாலிவுட் சினிமா பாலா சூர்யா காம்போவுக்கு எப்போதும் தனி வரவேற்பு இருந்து வந்தது. அவர்கள் இருவரும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வனங்கானில் இணைந்தனர். நந்தா படம் சூர்யாவின் திரை வாழ்வையே புரட்டி போட்ட படம். இதனை இயக்கியவர் பாலா. இவரது இயக்கத்தில் மீண்டும் சூர்யா நடிப்பது ரசிகர்கள் இடையில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியது. ஆனால் கருத்து வேறுபாடு தொடர்பாக சூர்யாவும் பாலாவும் இத்திரைப்படத்திலிருந்து விலகினர். இதனை அடுத்து பாலா அருண் விஜயை வைத்து வனங்கான் என்ற திரைப்படத்தை எடுத்து முடித்துள்ளார். இந்நிலையில் இப்படம் தொடர்பான அதிரடி அப்டேட்டை தற்போது படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். அதன்படி வனங்கான் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி சோசியல் மீடியாவில் கவனம் ஈர்த்து வருகிறது. அருண் விஜய் உடல் முழுவதும் சகதியுடன் ஒரு கையில் தந்தை பெரியாரின் சிலையையும் மறுகையில் பிள்ளையார் சிலையையும் வைத்திருப்பதைப் போல் போஸ்டர் ரிலீஸ் ஆனது. சோசியல் மீடியாவில் வைரலாகி வரும் இந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் வனங்கான் பாலாவிற்கு தரமான கம்பேக்கை அளிக்கும் என நம்பிக்கையுடன் கூறி வருகின்றனர். மற்றொரு பக்கம் சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு சின்ன வருத்தமும் இருக்கிறது. ஏனென்றால் வனங்கான் படத்தில் சூர்யா இரட்டை வேடங்களில் நடிப்பதாக கூறப்பட்டு படப்பிடிப்பெல்லாம் மும்முரமாக நடந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவர்களின் காம்போ உருவானதால் சூர்யாவின் ரசிகர்கள் அவளோடு காத்து கொண்டிருந்தனர். ஆனால் ரசிகர்களின் ஆசை கைகூடவில்லை. இதனால் சூர்யா ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கின்றனர். இருந்தாலும் சூர்யாவைப் போல அவரது ரசிகர்கள் பாலா அண்ணாவிற்கு இப்படம் கம்பேக்கை கொடுக்க வேண்டும் என விரும்புகின்றனர்.